பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், ஒன்னே முக்காஃபுல். என்ன அழகு, எத்தனை அழகு. ராஜாவின் பாட்டு கிடையாது. அசட்டி பேசி அம்மாட்ட வாங்க நினைக்காத, பேசி இந்த ஊற்ற வேலை பாத்தீங்கன்னா வச்சுக்கணும். திருச்சி ஏர்போர்ட்டோட வச்சுக்கிறேன், வேளாங்குளத்துல கிடக்கிற செந்தட்டி புடிங்க முந்தட்டி முந்தட்டின்னு அறிவேன். கொட்டகையில கட்டி விட்டு பிராயலர் கோழி மாதிரி கிழிச்சு விட்டு போயிருவேன். தாண்டி உங்களுக்கு மோச்சம், கல்யாண ஆலைன்னா வீச்சமாயி போயிருவேன். கல்யாணம் நீ வீச்சம் எடுத்து போயிருவேன். நான் வீச்சமா இல்ல, நீ சொல்றீல்ல அந்த இடத்துக்கு நான் வர்றேன். திருமண ஆனாத்தான் சொர்க்கத்துல இடம் உண்டு. திருமண ஆலைன்னு வையே உன்னை காடி துப்பிடுவாங்க, சடங்காலத்தை உண்டு சொல்லிடுவாங்க. நாங்க பயன்படுவோம். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா களை எடுக்கணும், நாத்து நடணும், பாத்தீங்கன்னா கரு அறுக்கணும், அதை கட்டணும், அதை சொம்பது கொண்டு வந்து களத்து மேட போடணும். இத்தனையும் பொம்பளை நாங்க பண்ணணும்யா. அதெல்லாம் வீட்டுல நீங்க கொண்டு வந்து களத்து மேட்டில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கவே, நீங்க கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கட்ட சொம்பது கொண்டு போறது பாரு. பொம்பளை நாங்க, இதெல்லாம் வீட்டுல அடி ஆக்கி வச்சு வடிச்சு கொட்டுறது யாரு, பொம்பளை நாங்க. இந்த நாடகத்துல எத்தனை பேர் வந்திருக்கேன்? இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா 8 பேர். 9 பேர். 9 பேர். தாளத்தை உன் பாட்டுக்கு வாசிக்கிறது யாரு? என்ன மாடு விட போறாங்க? காளமாடு. காளமாடு தானே? ஆம்பளை மாடு தான். ஒரு ரேஸ் வண்டி விடுறாங்க, அதுல என்ன மாடு? காளமாடு. காளமாடு. அதே மாதிரி ஒரு மஞ்சு வரட்டு விடுறாங்க, அதுல என்ன மாடு? காளமாடு. காளமாடு. நீ என்னத்துக்கு பயன்படுவேன்? இவ்வளவுக்கு நீங்க பயப்படுறீங்கல்ல, பயன்படுத்துறாங்க. ஆனா பாரு, நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம் தெரியுமா? இப்ப ஒரு கிரக பிரவேசம் வீட்டுல வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்குட்டி பசுமாடோட கூட்டிட்டு தாயும் பிள்ளையும் கூட்டிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போன ஆத்தாடி லட்சுமி கணேச்சமா இருக்கு. இப்ப ஒரு காலக்கண்ணு போடுறத விட ஒரு பொட்டக்கண்ணு போட்டா ஆத்தாடி வீட்டுக்கு லட்சுமியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க உங்களை கண்ணுக்குட்டி போட்ட காலக்கண்ணு குட்டி போட்ட இப்படி சொல்லுவாங்களா கேக்குறேன். அந்த கணபதி ஹோமம் பண்றதுக்கு யார கூப்பிடணும்? பசுமாடு. இல்லம்மா, கணபதி ஹோமம் பண்ணணும். ஐயர் கூப்பிடணும். ஐயர் கூப்பிடணும். சத்யேந்திரன் குறுக்கத்தான கூப்பிடணும். ஆமா, குறுக்கள் வருவார். ஒரே ஒரு குறுக்கள் வரார். ஒரே ஒரு குறுக்கள் வரார். அங்க தாண்டி ஆம்பளை இருப்பேன். என்னைக்குமே கத்துக்க. மேல இருக்கிற சூரிய யாரு? ஆம்பளை. சூரிய ஆம்பளை. கீழே இருக்கிற தாமரை? தாமரை. எப்படி இருக்கும்? மொட்டா இருக்கும். எப்ப விரியும்? சூரியன் வந்ததுக்கு அப்புறம். சூரியங்கிற ஆம்பளை விட்டாத்தான் உன் தாமரை விரியும். என்னயா சொல்ற? அத பாத்துக்க. எல்லாம் பேசுறீங்க, இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நாட்டக்கார.
வேளாங்குளம் மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற பெயர் அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது உயிர் மேலான அன்பு அண்ணன் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கண்ணன் அவர்கள் நகைச்சுவை நடிகர் என்னை பாராட்டி, நகைச்சுவை நடிகை சிவகாமியை பாராட்டி, ஆர்முனி சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ராமதாசை பாராட்டி தலா 500 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பும், என்னை சார்ந்த கலை குடும்பத்தை சார்பும், எனது குடும்பத்தில் சார்பில் நன்றி அன்புள்ளங்களுக்கு, அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த விளக்கு சம்பளம் சரியா போச்சா? இதுதான் சம்பளமா? சரி, அவன் கிடக்க மாட்டேங்கிறான். நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆள் பண்டாடி தெரியுங்களா? சொல்லுங்க. மதுரை சங்கத்திலே டயத்தை ஃபாலோ பண்ற ஆள்னா நான் ஒரு ஆள் தான். அதனால மணி கடி தந்திருக்கேன். போயிடாவ உன்னை வெட்டாத அருவா வச்சு உன்னை வெட்டணும். நான் காதல் ராமேஸ்வரர் நாடகம் கொடுத்துருக்கேன், கரெக்டா தந்தன தந்தன தை மாசோ தந்தது தந்தது உன்னை